இதயா மகளிர் கல்லூரி கும்பகோணத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இதயம் போதித்த கல்வியால் சாதிக்க இருக்கின்ற சரித்திர பெண்களே, ஆர்வலர்களே, உங்கள் காதுகளை கதைகளால் நிரப்புங்கள், உங்கள் உள்ளங்களை உணர்வுகளால் நிரப்புங்கள். குறிக்கோளை நோக்கி நடை போடுங்கள். இமயம் கூட நம் அருகில்தான். வாருங்கள், கதை கேளுங்கள். இன்றைய தலைப்பு தயாரிப்பு. ரெண்டு சகோதரர்கள், அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து தம்பியுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு ரொம்ப பொறாமப்பட்டு கொண்டே இருந்தான். ரெண்டு பேருக்கும் ஒரே வேலை, காட்டுக்குள்ள போய் மரங்களை வெட்டி அந்த மரங்களை துண்டு துண்டாக சரி சமமாக கட்டி அதை கொண்டு போய் சந்தையில் போய் விற்கிறது. டெய்லி அண்ணன்காரன் போய் சந்தைக்கு போய் அதை விற்க போகும்போது தம்பிக்காரன் வருவான். அண்ணன்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை விட ரெண்டு மடங்கு அவன் விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வருவான். அப்போ அண்ணனுக்கு ஒரே சந்தேகம், நம்மளும் தான் நாலு ஃபுல்லா ஓய்வெடுக்காம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், ஆனா தம்பி மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் மரத்தை விட்டுட்டு வரான்? அடுத்த நாள் போறான், அடுத்த நாளும் அதே போல. அண்ணனை விட இன்னும் ரெண்டு மடங்கு தம்பி வந்து விறக வெட்டிட்டு வரான். இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் வந்து எட்டி பார்க்க, தம்பி வந்து அந்த மத்தியான வேளையில சாப்பாடை முடிச்சிட்டு அவனுடைய அறுக்கும் வாழை கூர்மைப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்ப அண்ணன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்த அண்ணன் மனம் வருந்தி தம்பிட்ட சொன்னான், உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்ப்பா. என்னன்னு சொல்றீங்க? இல்லை உன்னி நிறைய விறகுகளை எடுத்துட்டு வரும்பொழுது உண்மையில நான் பொறாம தான் பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் அன்னைக்கு ஒளிந்திருந்து பார்க்கும் பொழுதுதான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. என்ன உண்மை புரிஞ்சுது அண்ணன் சொல்லுங்க? நான் வந்து நாலு ஃபுல்லா வேலை பார்ப்பேன், மத்தியானம் சாப்பிட்டுட்டு சடைவா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒரு உறக்கம் போட்டுடுவேன், தூங்கி எந்திரிச்சு திருப்பி வெட்டுவேன். ஆனா நான் சந்தைக்கு போறப்போ நீ கொண்டு வர விறகுகளை பார்க்கும் பொழுது ரெண்டு மடங்கு எப்படி என் தம்பி எடுத்துட்டு வர முடியுதுன்னு சொல்லி நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ தூங்காம உன்னுடைய அறுக்கும் வாழை நீ கூர்மைப்படுத்தி தீட்டி கொண்டிருக்கிறியே, அப்பதான் புரிந்து கொண்டேன் ஏன் என்னுடைய தம்பி என்னை விட இன்னும் அதிகமாக விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வர முடியுதுன்னு சொல்லி. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று, அறிவும் அப்படிதான். நிறைய நேரம் நம்ம பயிற்சி என்று போகும் பொழுது நம்மை நாம் கூர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையில் மிக அதிகமான அறிவுகளை திரட்டி நம் வாழ்க்கையில் வெற்றியை கண்டுகொள்ள முடியும். அன்பிற்கினியோரே, இன்று போல் நாளையும் இனிதாய் கதை கேளுங்கள். நன்றன எண்ணியே நாளும் கதை கேளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உணர்வாய் கதை கேளுங்கள். உன்னதம் கொண்டு நீங்கள் உயரவே கதை கேளுங்கள். நாளையும் கேளுங்கள், ஒவ்வொரு நாளுமே கேளுங்கள். நன்றி.